வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வழக்கம் போல் இந்த வீடியோவில் நாம் நேற்று நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். அநேகர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய பேர் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பழைய பாட்டிலேருந்து உன்னத பாட்டிலேருந்து. என் நேசர் எப்படியும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் அப்படின்ட்டு. இதுக்கு சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். சரி, இந்த நாளுக்கான கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாம். இந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிறிஸ்மஸ் சீசன்றதுனால புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் நற்செய்தி பாடங்கள் காஸ்பிள்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கிறேன். நற்செய்தி நூல்கள்னால் நம்மளுக்கு தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த நற்செய்தி நூல்கள்லேருந்து நான் இந்த கேள்வி எடுத்திருக்கிறேன். கேள்வி நான் வாசிக்கட்டுமா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் எதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் அந்த வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். கேள்வி நான் திரும்ப வாசிக்கிட்டோமா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் எதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அதுதாங்க கேள்வி. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கேள்வியினுடைய நோக்கம், இந்த கொஸ்டின்ஸ், இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னென்னா, நாம் பைபிளில் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பைபிள் குவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பைபிளிலிருந்து ஒரு நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் கால சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கட்டும். கிறிஸ்மஸ் காலங்கள் நெருங்கிருச்சு, கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. நான் உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்கிறேன். நீங்களும் எங்களை ஜபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் அவர் சந்திப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் காலங்களின் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக இருக்கட்டும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து இப்போ மழை திருப்பி ஒரு புயல் உருவாயிருக்குதுன்னு நினைக்கிறோம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நேரம். ஸோ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.